கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏவல், பில்லி, சூன்யம், செய்வினை, இது எல்லாத்தையுமே விளக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த எந்திரத்தை நீங்க வரைஞ்சி வந்து லேமினேஷன் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்ல தாயத்தை அடைச்சு நீங்க போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும், கெட்ட சக்திகள் எல்லாமே உடனடியாக விலகும். இது வந்து ரொம்ப சிம்பிளான எந்திரம் தான். இதுக்கு வந்து நம்ம 3x3 சைஸ் வர மாதிரி ஒரு எந்திரம் போட்டுக்கணும். இப்போ நான் வரைகிற மாதிரியே நீங்கள் வந்து ஒரு எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க. இது வந்து செப்பு தகடில் வரைங்க. 1, 2, 1, 2. இதுக்குள்ளே நீங்கள் என்ன நம்பர்ஸ் அடைக்கணும் அப்படின்னா, 7, 2, 8, 8, 6, 5, 3, 8, 5. இந்த மாதிரி நம்பர்ஸ் அடைச்ச பிறகு இதுக்கு கீழே வந்து உங்களுடைய பெயர் எழுதிங்க. இதை எழுதி நீங்கள் வந்து சுருட்டி தாயத்தில் போட்டு அடைச்சி கட்டிக்கலாம், இல்லைனா லேமினேஷன் பண்ணி எப்பவும் பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். இதை வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறையில் தான் செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. சனி உரையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு உச்சி வேலையாக தேர்ந்தெடுத்துங்க. இந்த எந்திரத்தை செஞ்சு நீங்கள் போட்டு உங்களுக்கு பலன் தெரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது சம்மந்தப்பட்டனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரீகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.